இன்றைக்கி நம்ம டாபிக் தமிழில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 7 ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு பிக் பாஸ். என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு ஹெட் கியர் கொடுக்குறாங்க, அதில் வந்து பெல் இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கணும். அந்த பெல்லை வந்து ஆட்டின சத்தம் கேட்டுடுச்சு, பெல்லோட சத்தம் கேட்டுடுச்சுன்னா நம்ம அவுட்டு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் பார்ட் ஆஃப் பீப்புள்ஸ் போகிறாங்க, மாயா, குல் சுரேஷ், ரவீனா இவங்கெல்லாம் போகிறாங்க. இவங்களுடைய இவங்க அவுட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப், அதுக்கப்புறம் ஒரு சில பேர் போகிறாங்க. இதில் வந்து பிரதீப் என்ன பண்ணுறாரு, லிவிங் ஏரியாவில் உட்காராமல் எல்லோரும் இருக்கிறாங்க, அங்கே இருந்தால் எல்லாருக்கும் தெரியும். இவர் என்ன பண்ணுறாரு, பொறுமையாக நடந்துட்டுருக்கிறாரு, பெட்ரூமில் நடந்துருக்கிறாரு. கூல் சுரேஷ்க்கு கோவம் வருது, என்னடா இது, இவன் இங்கே இல்லாத அங்கே போய் தனியாக என்ன பண்ணிட்டுருக்கான், இப்போ பெல் சத்தம் கேட்டால் கூட நமக்கு கேட்காதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே போகிறாரு. போகும்போது நீ ஏன் இங்கே இருக்கிற, அங்கே வந்து உட்கார வேண்டியது தானே அப்படின்ட்டு கூல் சுரேஷ் கேட்கும்போது, என் டென்ஷன் ஆகிடும், நான் என்னுடைய ஆட்டை தாடிட்டுருக்கேன், மரியாதை போயிடு அப்படின்ட்டு பிரதீப் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் சொல்லும்போதே நல்ல மணி ஆடுது. உடனே என்ன சொல்கிறார், மணி ஆடுது, நீ அவுட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி வர்றாரு. அப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் உட்கார வச்சு, லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு கேட்குறாரு, யார் யாரெல்லாம் அவுட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மாயா வந்து ரவீனா, குல் சுரேஷ் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது குல் சுரேஷ் என்ன பண்ணுறாரு, பிரதீப் அப்படின்றாரு. உடனே எல்லோரும் டென்ஷன் ஆகிடுது, எல்லோரும் கத்துறாங்க. பிரதீப் வந்து டென்ஷன் ஆகிட்டு திட்டுறாரு, இவருக்கு பெல் ஆடிடுது இல்லை, அதனால் வந்து இவர் என்ன மாட்டி விடுறாரு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாரு. சத்தமாக இருக்கிறதால சரியாக அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியல. அதுக்குள்ளே குல் சுரேஷ் ரொம்ப டென்ஷனாகி ஏய் ஓய்ன்னு கத்துறாரு, அது ரொம்ப சவுண்டாகவே கத்துறாரு. அப்புறமா இவர் வந்து இவரும் இப்படி தான் பேசுவேன் அப்படின்ட்டு பிரதீபம் ரொம்ப அரோகண்ட்டாக பேசுகிறாரு. இதை பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறார், இவெண்ட்லாம் நம்மளால் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி பெட்டிக்கெல்லாம் எடுத்துட்டு வெளியில் வராரு. ஆனால் அவர் எங்கே போகிறாருன்னு தெரியல. எலிமினேஷன் ஆகிலாம் அந்த அளவுக்குலாம் வெளியில் வீட்டை விட்டுலாம் வெளில போக மாட்டார் போல இருக்கு. எங்கேயாவது ஸ்மால் பாஸ் வீட்டில் போய் உட்காந்துருப்பாரோ, இல்லை பிக் பாஸ் என்கிட்ட பேசினா தான் உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லுவாரோ என்னன்னு தெரியல. இதான் இனி எப்போமோ. நன்றி.